வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி நாம் பார்க்கலாம். முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு செப்டம்பர் 2 முதல் 4 வரை சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் ஆரம்பம் ஆகின. ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 3,636 பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நிகழ்வாண்டில் 2,955 காலி பணியிடங்கள் எனவே ஏற்கனவே நிரப்பப்படாமல் இருந்து 259 பணியிடங்கள் உள்ளிட்டு 3,636 பணியிடங்கள் இதில் வருது. ஸோ இந்த தேர்வர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நாள் மற்றும் நேரத்திற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னாடியே போகணும். ஸோ 17 பாடங்களுக்கு உண்டான சிவி அழைப்பு எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. சான்றிதழ் சர்வேற்கு வருபவர்கள் அசல் சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ், அசல் ஆதார் அட்டை ஆகியவை எல்லாமே ஒரு செட்டு செல் பட்டாச்சரோடு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாசிக்கும் திறனை அதிகரிக்க தொடங்கப்பட்ட பள்ளி இல்ல நூலகம் மூலம் 65.68% மாணவர்கள் பலன். சென்னை மாநகராட்சியில் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் 32 மேல்நிலைப் பள்ளிகள், 38 உயர்நிலைப் பள்ளிகளோ, 92 நடுநிலைப் பள்ளிகள், 111 தொடக்கநிலைப் பள்ளிகள் உள்ளன. சென்னை மாநகராட்சியின் சென்னை மாநகராட்சி பள்ளி நூலக மாணவர்களின் பயன்பாட்டிற்காக உள்ளன. அனைத்து சென்னை பள்ளி நூலகங்களிலும் 400,000 மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. ஸோ மாணவர்களின் வாசிக்கும் திறனை வந்து இதன் மூலம் அதிகப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சியில் சென்னைக்கு உட்பட்ட பள்ளிகளில் 4 முதல் 12 வரை பயிலும் மாணவ மாணவிகள் நூலகங்களிலிருந்து புத்தகங்களை பெற்று வீட்டிலும் விரும்பி வாசித்து பயன்பெறும் வகையில் பள்ளி இல்ல நூலகமாக ஆகஸ்ட் மாதம் செயல்பட்டு வருகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் கொடுக்குது. 65.68% மாணவர்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் கல்வி வயது கான விதிகளை தளர்வு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதியின் கீழ் 2011 முதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பொது பிரிவினர் 18 முதல் 35, மாற்றுத்திறனாளி பட்டியலினத்தவர் பெண்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 45 வயது வரைக்கும், 8ஆம் வகுப்பு கல்வித்தகுதி, ஆண்டு வருமானம் 500,000 மிகாமல் இருக்க வேண்டும். இந்நிலையில் தமிழக வர்த்தகத்துறை கமிஷனர் தலைமையில் மே மாதம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் பிரதிநிதிகள் கூட்டம் எல்லாமே தொடங்கினாங்க. இதில் 55 வயது வரைக்கும் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருக்க வேண்டும் என்றதை நீக்கியிருக்காங்க. ஆசிரியர் கற்பித்தலை பார்வையிட தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவு. ஸோ இது குறித்து சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகர் முருகன் அரசு பள்ளி அலுவலர்களுக்கு சொல்லி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், தலைமை ஆசிரியர் தினமும் குறைந்தபட்சம் 4 ஆசிரியர்களின் வகுப்பறை கற்பித்தலை பார்வையிட்டு அதன் விவரத்தை வகுப்பறை உற்றுநோக்கல் பதிவேட்டில் பதிவு செய்து பராமரிக்க வேண்டும். வகுப்பு பாட வாரியாக பயிற்சி ஏடுகள் முறையாக திருத்தப்பட்டுள்ளதா என்பதை பார்த்து கையொப்பப்பட வேண்டும். பள்ளி வளாகம், சத்துணவு கூடம், குடிநீர் தொட்டி, கழிப்பறை, மைதானம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். பள்ளிகளில் பெற்றோர் கூட்டம் நடத்தி மாணவர் நலன் சார்ந்த செயல்பாடுகளை பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும். பள்ளி சார்ந்த அனைத்து விவரங்களையும் தலைமை ஆசிரியர்கள் முழுமையாக அலைந்து வைத்திருப்பது அவசியம். இவ்வாறு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்துகிறப்ப தலைமை ஆசிரியர் முழுமையாக அந்த பாடத்தை கவனித்து அதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆசிரியர் குவாலிஃபைடாக என்ன பண்ணுறாரு, எப்படி பாடங்கள் கவனிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ற எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காங்க. ஸோ 823 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. நாமக்கல்லில் 738 மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்க திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கலெக்டர் நேரில் ஆய்வு பண்ணியிருக்காரு. இந்த திட்டத்தின் கீழ் திருச்செங்கோடு மாவட்ட நகராட்சியில் உள்ள 6 துவக்க பள்ளிகள் 738 மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வந்து துவங்கப்பட உள்ளது. திருச்செங்கோடுத்தில் இந்த திட்டத்தை எல்லாத்தையுமே ஆய்வு செய்தாங்க. ஆய்வுகளின் போது நகராட்சி ஆணையர்கள் எல்லாமே இதில் இருந்தாங்க. அடுத்து பிஜிடிஆர்பியோடைய 2ஆம் கட்ட சிவி லிஸ்ட்டு எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓரிரு தினங்களில் பிஜிடிஆர்பியோடைய 2ஆம் கட்ட சிவி லிஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்கு அடுத்து நம்ம தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர தடை விதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காலி பணியிடங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோடு இணைந்தீர்கள். நன்றி, தேங்க்யூ.